வெல்கம் தமிழ் டிவியின் செய்தி அறிக்கை. இன்று 25 தேதி 11 மாதம் 2018 இன்று இலங்கையில் இடம்பெற்ற மிகவும் முக்கியமான செய்தி குறிப்புகளை இன்று வெல்கம் தமிழ் டிவியினூடாக இன்று பார்க்க இருக்கின்றோம். உயர் போலீஸ் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி செயலகத்துக்கு வருமாறு விசேட அழைப்பு. இலங்கை போலீஸ் சேவையில் உள்ள சகல சிரேஸ்ட போலீஸ் அதிபர்கள் மற்றும் பிரதி போலீஸ்மா அதிபர்கள் ஆகியோருக்கு நாளை காலை ஜனாதிபதி செயலகத்திற்கு வருகை தருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா தலைமையில் நடைபெறும் விசேட கூட்டம் ஒன்றுக்காக இவர்கள் அழைக்கப்பட்டுள்ளனர். போலீஸ் தலைமக உயர் அதிகாரியொருவர் தெரிவிக்கின்றார். பிரச்சனையை இழுத்தடிக்க வேண்டாம், ஜனாதிபதியிடம் ஐக்கிய தேசிய முன்னணி கோரிக்கை. பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை பலம் உள்ளவர்களிடம் அரசாங்கத்தை ஒப்படைக்க இதன் பிறகாவது ஜனாதிபதி நடவடிக்கை எடுக்க வேண்டுமென முன்னாள் பாராளுமன்ற சபைத் தலைவர் லக்ஷ்மன் கிரியல்ல எம்பி தெரிவிக்கின்றார். பாராளுமன்றத்தில் தெரிவுக்குழு நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட வாக்கெடுப்பில் ஐக்கிய தேசிய முன்னணிக்கு பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை பலம் உள்ளமை தெளிவாக எடுத்து காட்டப்பட்டிருக்கின்றது. ஜனாதிபதி பதவியை பெற்ற பின்பே போராட்டம் முற்றுப்பெறும் விஜிர அபயவர்த்தன. ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்துக்கு எதிராக ஆரம்பித்துள்ள போராட்டம் பிரதமர் பதவியை பொறுப்பேற்றுள்ளதுடன் முற்றுப்பெறாது எனவும் ஜனாதிபதி பதவியை தனதாக்கிய பின்னரே நிறைவேறும் எனவும் அக்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் வஜிர அபயவர்த்தன தெரிவிக்கின்றார். இலங்கை இராணுவத்துக்கு எதிராக ஜெனீவா குற்றச்சாட்டு தொடரும். இலங்கை இராணுவத்துக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் ஜெனீவா யுத்த குற்றச்சாட்டுகள் தொடர்ந்தும் முன்னெடுத்து செல்ல உள்ளதாக அமெரிக்க தூதுவர் அலைனா தெரிவிக்கின்றார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சம்பந்தனுடன் இடம்பெற்ற சந்திப்பில் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார். ரணில் அரசாங்கம் குறித்து நான் உண்மையை சொன்னால் மக்கள் கண்ணீர் வடிப்பார் ஜனாதிபதி. நல்லாட்சி அரசாங்கத்தில் ரணில் விக்ரமசிங்கவுடன் தான் முன்னெடுத்துள்ள கஷ்டமான நிர்வாக நடவடிக்கைகளை இங்குள்ளவர்கள் சரியாக அறிவார்களாயின் கண்ணீர் வடிப்பாரென ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா அண்மையில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் தெரிவித்திருந்ததாக அரசாங்க ஊடக பேச்சாளர் ஹெகலிய ரம்புக்கல தெரிவிக்கின்றார். கட்சி தலைமையை உரிய முறையில் ஒப்படைத்தால் பொறுப்பேற்பேன் சஜித் பிரேமதாச. கட்சியின் தலைமையினாலும் கட்சியின் மத்திய செயற்குழுவினாலும் தன்னிடம் தலைமை பொறுப்பு சுமத்தப்படின் அதனை ஏற்றுக்கொண்டு செல்ல தான் தயாராக உள்ளேன் என ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவிக்கின்றார். பாடசாலை மாணவர்களுக்கு இடையில் ஏற்பட்ட கைகலப்பில் மாணவர்கள் இருவர் உயிரிழப்பு. பாடசாலை மாணவர்கள் இருவருக்கு இடையில் ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றிய நிலையில் கைகலப்பாக மாறியதில் 17 வயதுடைய மாணவனொருவன் உயிரிழந்திருக்கின்றான். பாடசாலையில் வைத்து இடம்பெற்ற வாக்குவாதம் பின்னர் கைகலப்பாக மாறிய நிலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. சம்பவத்தில் உயிரிழந்த மாணவன் பேருவளை மரக்கலாவத்தை பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என தெரிய வருகின்றது. கடந்த 21 தேதி பாடசாலையில் வைத்து இடம்பெற்ற இந்த சம்பவத்தினால் பேருவளை வைத்தியசாலையில் குறித்த மாணவன் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மேலதிக சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் மாற்றப்பட்டிருந்தான். எனினும் இன்று காலை சிகிச்சை பலனின்றி மாணவன் உயிரிழந்திருக்கின்றான். கல்முனை வலய பிரதி கல்வி பணிப்பாளராக மீண்டும் ஜிஹானா. கல்முனை வலய கல்வி அலுவலகத்துக்கு உட்பட்ட நிந்தவூர் கோட்டக்கல்வி அதிகாரியாக கடமை புரிந்த அரச கல்வி நிர்வாக சேவை அதிகாரியான மருதமுனையைச் சேர்ந்த திருமதி ஜிஹானா வலய கல்வி அலுவலக முகாமித்துவ பொறுப்பான பிரதி கல்வி பணிப்பாளராக மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளார். சம்பாந்துறை வலய கல்வி அலுவலகத்தில் உதவி கல்வி பணிப்பாளராகவும் கல்முனை வலய கல்வி அலுவலகத்தில் பிரதி கல்வி பணிப்பாளராகவும் நிந்தவூர் கோட்டக்கல்வி அதிகாரியாகவும் கடந்த காலங்களில் கடமை புரிந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. என்னுடைய பதவி உயிர் இரண்டுமே இல்லாமல் போகலாம் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா. தற்போதைய அரசியல் நிலவரம் தொடர்பிலும் தம் மீது முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டு தொடர்பிலும் ஜனாதிபதி இதனை தெரிவிக்கின்றார். 2015 ஜனவரி 8 இந்த நாட்டு மக்கள் என்னை ஜனாதிபதியாக தெரிவு செய்தனர். அன்று காணப்பட்ட பிரச்சனைகளின்படி நான் சரியான பாதையை தான் தேர்வு செய்தேன்.
அன்று நான் எடுத்த தீர்மானம் சரியென்பதை இன்றும் கூறுவேன். ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் மைதானத்தில் தனியே இருந்து விளையாடியதைப் போலவே இன்று பாராளுமன்றத்தில் முழு நாளும் இருந்தனர். பாராளுமன்றத்தில் இருக்காத என்னை அவர்களின் உரைகளில் ஊடாக விளையாட்டு பொருளாக்கியதை நான் பார்த்தேன். எனது மகள் எழுதிய ஜனாதிபதி தாத்தா என்னும் நூல் இன்று பாராளுமன்றத்தில் பேசு பொருளாகி இருக்கின்றது. ரணிலுடன் வெற்றியளிக்காத அரசியல் பயணம் என நூலை எதிர்வரும் ஜனவரி மாதம் வெளியிட உள்ளேன். ஜனவரி மாதம் அதனையும் வாசிக்குமாறு அவர்களிடம் வேண்டுகோள் விடுக்கின்றேன். இந்த நாட்களில் எவ்வாறெல்லாம் என் மீது விமர்சனங்கள் முன்வைக்கின்றார்கள் என நான் பார்த்தேன். தாய் நாட்டிற்கு சிறந்த சேவை செய்கின்றேன் என்று மைத்திரிபால சிறிசேனா குறிப்பிடுகின்றார். மலையகத்துக்கான ரயில் சேவை மீண்டும் வளமைக்கு திரும்பியது. தடைப்பட்டிருந்த மலையக ரயில் சேவைகள் வளமைக்கு திரும்பியுள்ளதாக அட்டன் ரயில்வே கட்டுப்பாட்டு நிலையம் தெரிவிக்கின்றது. நானு ஓயாவிலிருந்து கொழும்பு தெமட்டகுட புகையிரத நிலையத்தை நோக்கிய புகையிரத பணியாளர்கள் ஏற்றிச் சென்ற புகையிரதம் இரவு 7 மணியளவில் அட்டன் புகையிரத நிலையத்தில் வைத்து தடம் புரண்டமையினால் மலையகத்திற்கான புகையிரத சேவை பாதிப்படைந்திருந்தது. புகையிரத வீதிகளை சீர் செய்து பணியாளர்களை ஏற்றிச் சென்ற புகையிரதத்தின் ஒரு பகுதியிலுள்ள சங்கிலி இழுக்கப்பட்டு சென்றதன் காரணமாக புகையிரதத்தின் ஒரு பகுதி இவ்வாறு தடம் புரண்டிருக்கின்றது. கல்வி மட்டத்தில் 9வது நிலையில் வடமாகாணம். வடமாகாணம் கல்வி மட்டத்தில் 9வது மாகாணமாக விளங்குவதற்கு வடமாகாண சபையை பொறுப்பு ஏற்க வேண்டுமென இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் தெரிவிக்கின்றார். இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கத்தின் கலந்துரையாடல் நேற்று யாழ் மத்திய கல்லூரியில் நடைபெற்றது. இதன் பின்னர் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கல்வித்தரத்தில் வடமாகாணம் 9வது இடத்திலும் கிழக்கு மாகாணம் 8வது இடத்திலும் இருக்கின்றது. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மாகாண சபை உருவாக்கப்பட்ட பின்னரே இந்த நிலை வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. கொழும்பில் இருந்து காதலனை பார்க்கச் சென்ற இளம்பெண் கொடூரமாக கொலை. கொழும்பிலிருந்து காதலனை பார்க்க சென்ற கிராமத்துக்கு சென்ற இளம்பெண் கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார். முனராகலை மகந்தன முல்லே சுமேதா ஏரிக்கு அருகில் இந்த பெண் கொலை செய்யப்பட்டுள்ளார். கொலை செய்யப்பட்டவர் இசோராணி வயது 22 என அடையாளம் காணப்பட்டுள்ளார். காதலனை பார்க்க சென்ற இடத்தில் தொலைபேசி பயன்பாட்டினால் இருவருக்கும் இடையில் மோதல் நிலை ஏற்பட்டுள்ளது. இதன்போது 23 வயதான காதலன் காதலியின் கழுத்தை நெரித்து கொலை செய்துள்ளதாக ஆரம்பகட்ட போலீஸ் விசாரணைகளில் தெரிய வருகின்றது. 5 பேர் கொண்ட விவசாய குடும்பத்தின் மூத்த மகளே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். அவர் அழகு நிலையம் ஒன்றை நடாத்திச் சென்றுள்ளார் என தெரியப்படுகின்றது. விரோதிகளாக இருந்த மைத்திரி மகிந்தவை ஒன்றிணைத்த பிரபலம் யார்? ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனாவும் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவும் ஒன்றாக இணைந்து புதிய அரசியல் புரட்சியை ஏற்படுத்தியுள்ளனர். குறித்த இருவர்களையும் ஒன்றிணைத்த செயற்பாட்டின் பின்னணியில் தாமே இயங்கியதாக தமது சிந்தனையே இருந்ததாகவும் முன்னாள் அமைச்சர் எஸ்பி திசநாயக்க தெரிவிக்கின்றார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எவ்வாறு செயற்படுவது என்பது தொடர்பில் இருவரும் ஆராயவில்லை என்று அவர் குறிப்பிடுகின்றார். நாட்டின் நன்மை கருதி 2 திசைகளில் சென்று கொண்டிருந்த இருவரையும் ஒன்றாக இணைத்ததாக அவர் குறிப்பிடுகின்றார். ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் மைத்திரி மஹிந்த அணி வலுவாகவே இருப்பதாக தெரிவித்துள்ள திசநாயக்க தற்போதைய குழப்பத்துக்கு ரணிலே காரணம் என்று குற்றம் சுமத்தியிருக்கின்றார். வர்த்தகமானி அறிவித்தலை ஜனாதிபதியினாலேயே மீளப் பெற்றுக்கொள்ள முடியாது. நாடாளுமன்றத்தை கலைப்பது தொடர்பில் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனாவினால் வெளியிடப்பட்ட வர்த்தகமானி அறிவித்தலை அவராலேயே மீளப் பெற்றுக்கொள்ள முடியாது என முன்னாள் பிரதம நீதியரசர் சரத்தன் சில்வா தெரிவிக்கின்றார். அண்மையில் நாடாளுமன்றத்தை கலைப்பது குறித்து ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா வர்த்தகமானி அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டிருந்தார். இந்த வர்த்தகமானி அறிவித்தலை வாபஸ் பெற்றுக்கொள்ளவோ அல்லது ரத்து செய்யவோ ஜனாதிபதிக்கு சட்ட ரீதியான அதிகாரம் கிடையாது என சரத்தன் சில்வா சுட்டிக்காட்டியிருக்கின்றார். போதை மாத்திரைகளை பரிமாற முற்பட்ட 2 இளைஞர்கள் கைது. திருகோணமலையில் போதை மாத்திரைகள் மற்றும் கேரளா கஞ்சா என்பவற்றை உடமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருகோணமலை பிராந்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவினருக்கு கிடைக்கப்பட்ட இரகசிய தகவலையடுத்து மேற்கொண்ட திடீர் சுற்றிவளப்பின் போது நேற்றிரவு 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் கிண்ணியாவைச் சேர்ந்த 26 வயதுடைய இளம் குடும்பஸ்தர் என தெரிய வருகின்றது.
யாழ்ப்பாணத்தில் விசேட அதிரடிப்படையினரால் 5 கிலோ வெடிபொருள் மீட்பு. யாழ்ப்பாணம் சிறுவர் நீதிமன்றத்துக்கு அருகாமையிலிருந்து 5 கிலோ TNT வெடிமருந்து விசேட அதிரடிப்படையினரால் மீட்கப்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாணம் கொய்யாத்தோட்டம் கடற்கரை பகுதியிலுள்ள பேருந்து தரிப்பிடத்திலிருந்து இன்று இரவு விசேட அதிரடிப்படையினர் இவ்வாறு வெடிமருந்தினை மீட்டிருக்கின்றனர். விசேட அதிரடிப்படையினருக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் கொய்யாத்தோட்ட பகுதியில் மீனவர்கள் மீன்பிடித்து கொண்டு செல்வதற்காக தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்த போது விசேட அதிரடிப்படையினர் மீட்டிருக்கின்றனர். மீட்கப்பட்ட 4 கிலோ நிறையுடைய TNT வெடிமருந்தினை விசேட அதிரடிப்படையினர் யாழ்ப்பாண போலீசாரிடம் ஒப்படைத்திருக்கின்றனர். மாவீரர் நாள் நிகழ்வுகளுக்கு அனுமதியில்லை அரசாங்கம் அறிவிப்பு. மாவீரர் நாள் நிகழ்வுகளை நடத்த எந்த சந்தர்ப்பத்திலும் அரசாங்கத்தினால் அனுமதி வழங்கப்படவில்லை என அரசாங்க தகவல் திணைக்களம் அறிவித்திருக்கின்றது. அவ்வாறு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என உணரும் வகையில் மேற்கொள்ளப்படும் பிரச்சாரங்களில் எவ்வித உண்மையும் இல்லை என தகவல் திணைக்களம் தெரிவிக்கின்றது. அரசாங்க தகவல் திணைக்கள பணிப்பாளர் நாயகம் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்ட ஊடக அறிவிப்பில் இந்த அறிவித்தல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாணம் கோப்பாயிலுள்ள படை முகாமிற்கு முன்னால் எதிர்வரும் 27ஆம் தேதி மாவீர தினம் நடாத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தமிழீழ விடுதலை புலிகளின் சின்னங்கள் கொடிகளை பயன்படுத்தி அந்த நினைவு தினத்தை அனுஷ்டிக்க யாழ் நீதவான் நீதிமன்றம் தடை விதித்து நேற்று கட்டளை பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில் அரசாங்க தகவல் திணைக்களம் இவ்வாறானதொரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது. கிளிநொச்சி முகமாலையில் புகையிரதம் மோதி ஒருவர் பலி. கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்து கொண்டிருந்த குளிரூட்டப்பட்ட புகையிரதம் மோதி நபரொருவர் பலியாகியிருக்கின்றார். கிளிநொச்சி முகமாலையில் இன்று முற்பகல் 11:30 இந்த அசம்பாவிதம் இடம்பெற்றிருக்கின்றது. குறித்த நபர் புகையிரதம் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டதாக பொதுமக்கள் சாட்சியம் அளிக்கின்றனர். போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிய வருகின்றது. கோட் சூட் காரர்களுக்கு இனி பதவியில்லை மாரிக்கர் பிரளயம். அடுத்த தடவை ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சியை கைப்பற்றியதும் கோட் சூட் போட்டுக்கொண்டு உயர் பதவிகளில் இருந்து கொள்ளை அடிப்பவர்களுக்கு இடமளிக்கப் போவதில்லை என தெரிவிக்கின்றார் SM மாரிக்கர். இனிமேலும் வாய்மூடி இருக்கப் போவதில்லை எனவும் அடுத்த தடவை பதவிகளை கேட்டு பெறுவதோடு கட்சி தொண்டர்களும் நல்லது செய்யக்கூடிய வழிமுறைகள் இயக்கப் போவதாக அவர் குறிப்பிடுகின்றார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை காப்பாற்ற விழிப்புணர்வு நடவடிக்கை. மஹிந்த ராஜபக்சவின் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஊடாக பாரம்பரியம் மிக்க ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அழிந்து கொண்டிருப்பதினால் அதனை காப்பாற்றி மீளவும் கட்சியை பலப்படுத்தும் நோக்கில் செயற்பட போவதாக புதிய அமைப்பொன்று உருவாக்கப்பட்டுள்ளது. முன்னணி ஸ்ரீலங்கா உறுப்பினர்களை நாடிய குறித்து பேசியுள்ள குறித்த அமைப்பு இன்றைய தினம் மதியம் 2 மணியளவில் கொழும்பு பொது நூலக கேட்போர் கூடத்தில் இதற்கான கூட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்திருக்கின்றது. தேர்தல் நடந்தால் வெற்றி எங்களுக்கே மகிந்த நம்பிக்கை. தேர்தல் ஒன்று நடந்தால் தமது கட்சியான பொதுஜன பெரமுன வெற்றி பெறுவது உறுதி என தனது ஆதரவாளர்களுக்கு நம்பிக்கை ஊட்டியிருக்கின்றார் மகிந்த ராஜபக்ச. கடந்த 1 மாத காலமாக இலங்கையில் அரசொன்று இல்லாத சூழ்நிலையில் அரசியல் பரபரப்பு இடம்பெற்று வருகின்றது. தேர்தலுக்கு முகம் கொடுக்க தயார்கின்ற போதிலும் அதனை மகிந்த நிர்வாகத்தின் கீழ் நடத்த அனுமதிக்க முடியாது என ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்திருக்கின்றது. அதிகாரத்தை கைப்பற்றி விட்டுத்தான் தேர்தல் ரணில். குறுக்கு வழியில் ஆட்சி பீடமேறியுள்ள புழுக்களை விரட்டியடித்து எந்த தேர்தலுக்கு வேண்டுமானாலும் முகம் கொடுக்க தயாராக இருப்பதாக தெரிவிக்கின்றார் ரணில் விக்ரமசிங்க. கண்டியில் இடம்பெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இவ்வாறு அவர் குறிப்பிடுகின்றார். ஐக்கிய தேசிய கட்சி தேர்தலுக்கு முகம் கொடுக்க தயாராகவே இருப்பதாகவும் முதலில் குறுக்கு வழியில் ஆட்சியை கைப்பற்றியவர்களுக்கு எதிராக ஜனநாயக போராட்டத்தை முன்னெடுத்துள்ளதாகவும் ஐக்கிய தேசிய கட்சியுடன் தேர்தல் வரை கூட்டாட்சி அமைக்கவும் தயார் என லக்ஷ்மண் யாப்பா தெரிவித்தமையும் குறிப்பிடத்தக்கது. ரணில் எனது அதிகாரத்தையும் பயன்படுத்தினார் மைத்திரி. ரணில் விக்ரமசிங்கே பிரதமருக்குரிய அதிகாரங்களை மாத்திரமன்றி தனது அதிகாரங்களையும் பயன்படுத்தியதாகவும் அதன் மூலம் ஜனாதிபதியின் இருப்பு கேலிக்கூத்தானதாகவும் தெரிவிக்கின்றார் மைத்திரிபால சிறிசேனா. தான் ஒருபோதும் மீண்டும் ரணில் விக்ரமசிங்கவை பிரதமராக நியமிக்கப் போவதில்லை என்பதில் திடமாக இருப்பதாக அவர் குறிப்பிடுகின்றார்.
தர்கா நகர் வெளிப்பீடிய பிரதேசத்தைச் சேர்ந்த அப்துல் காதர் 100வது அகவையில் கால்பதிக்கின்றார். அவருடைய 100வது பிறந்த தினத்தையொட்டி பேருவளை பிரதேசபை உறுப்பினரும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் பேருவளை தொகுதி அமைப்பாளரும் ஹசீம் மாரிக்கர் தலைமையில் அஃப்ரான் முப்தாஸ் நேரில் சந்தித்து நலம் விசாரித்திருக்கின்றனர். இவர் 1918 11 மாதம் 25 பிறந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மஹிந்த ராஜபக்சவுக்கு பெரும்பான்மை இல்லையென்றால் அவர் நல்ல முடிவொன்றை எடுப்பார் என நான் நம்புகின்றேன், மைத்திரிபால சிறிசேனா தெரிவித்திருக்கின்றார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில். ரணில் விக்ரமசிங்கவை மீண்டும் பிரதமராக நியமிப்பதற்கு வாய்ப்பு இல்லை என நானே பதவியிலிருந்து நீக்கிவிட்டு அவரை நியமிக்க முடியாது என்பதில் உறுதியாக இருக்கின்றேன் என ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா குறிப்பிடுகின்றார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வெல்கம் தமிழ் டிவியினூடாக. இன்று இலங்கையில் இடம்பெற்ற மிகவும் முக்கியமான செய்தி குறிப்புகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். தொடர்ந்து இன்னும் ஒரு இலங்கை பற்றிய செய்தி குறிப்பில் உங்களை சந்திப்போம். நன்றி. வெல்கம் தமிழ் டிவி செய்தி.